விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். விசுவாசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன விசுவாசம்? என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் எனக்காக நிற்பார், எனக்காக விருத்தங்களை பண்ணுகிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். என் தேவனுக்காக நான் நிற்கும் போது அவர் எனக்காக நின்று எனக்காக செயலாற்றுகிறவராய் இருக்கிற அந்த விசுவாசம். அப்போ ஒரு நம்பிக்கை நம்ம பண்ணலாமா? அப்போ பெற்றுக்கொள்ற முன்னுக்குட்டியே நம்ம பெற்றுக்கொண்டோம் சொல்லலாமா? அப்போ மார்க் எழுதின சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த அதிகாரத்துல, மார்க் 5 அதிகாரத்துல எபிரூவின் மகள் மரித்து போகிறாள். அதாவது அது அவனுக்கு தெரியாது, எவிருக்கு தெரியாது. அவன் வந்து இயேசு கிறிஸ்துவ இடத்துலேருந்து ஆண்டவரே, அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 22 வசனத்தில் வந்து, அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாக எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை வேண்டிக் கொண்டான். 22-23 வசனத்தில் ஆனா ஒரு செய்தி வருகிறது. 35 வசனத்துல ஒரு செய்தி வருகிறது. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். நல்ல கவனிங்க, 22-23 அதிகாரத்துல மகள் சாகல. அவன் கேட்கிறான், என் பிள்ளை எப்படியாவது நீங்க வந்து ஜோமுன்னீங்க, நீங்க வந்து கை வச்சீங்கன்னா என் பிள்ளை பிழைச்சுக்குவா, நீ சொல்லி போராடி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறான். 35 வசனத்தில் ஒரு செய்தி வருகிறது, உன் பிள்ளை மரித்து போனால். அப்ப இயேசு சொல்லுகிறார், அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெபாலயவனை தவளைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி, பேதுருவன் யாக்கோபியும் சகோதர யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு கூட வருகிறதுக்கு இடம் கூடாமல். இதுதான் விஷய ரகசியம் சொல்றேன். தெய்வ பிள்ளைகளை இதை எங்க இருந்து நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மறந்த அந்த இடத்திற்கு போகும்போது எல்லாரையும் கூட்டிட்டு படையா கூட்டிட்டு போகல. பேதுரு யாக்கோபு அவன் சகோதரன் யோவான் 3 பேர் தான் போனாங்க. ஏன்னா அந்த 3 பேருக்குள்ளாகத்தான் அவர் வல்லமை இல்லவர், அவர் மேசியா, அவர் ரட்சிக்கிறவர் என்கிற ஒரு இருதய அவர்களுக்குள்ளாக இருந்தது. அதனாலதான் இந்த நேரத்தில் அவங்க வந்து மற்றவங்களையும் கூப்பிட்டு அவங்க விசுவாசத்துக்கு இடஞ்சல்ல ஆயிடக்கூடாது என்பதற்காக. ஏன்னா இந்த மாதிரி கூட்டங்கள் இப்ப இருக்கு பாத்தீங்களா, பொல்லாத ஒரு கேட்டகரி இருக்கு. அதனால ஆண்டர் அவங்களாம் தள்ளி வச்சுட்டு விசுவாசிக்கிறவங்களை கூட்டு போறார். ஏன்னா ஆண்டருக்கு வேற ஒருவரையும் தம்மோடு கூட வரவிட்டாமல் இடம் கூடாமல் அங்க போறாங்க. அங்க வந்து எல்லாம் அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு சொல்லுகிறார் 39 வசனத்துல, உள்ளே பிரவேசித்து நீங்கள் அழுகிறது என்ன, சந்தடி மீன் அழுகிறது என்ன, பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறார். எப்படி இருக்கும்? இப்ப நம்ம சொல்றோம், எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, எனக்கு ஒரு கடன் பிரச்சனை வந்துருச்சு. நான் சொல்றேன், இல்ல எனக்கு வியாதி இல்லை, என் நாவில என் அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், என் நாவில ஜீவன் இருக்கிறது. நான் சொல்றேன், எனக்கு வியாதி வரல, டாக்டர் சொல்லிட்டாங்க நீ 4 மாசத்துல செத்து போவ. அப்ப நீ சொல்லுவியா, நான் 4 மாசத்துல செத்து போயிருவேன் சொல்லுவியா? இல்ல, கர்த்தர் என்னை சாகாமல், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இதுதான் விசுவாசம். நம்பப்படுகிற உரை காணக்கூடாது நிச்சயமா இருக்கிறது விசுவாசம். அதுதான் டாக்டர் உன்னை பார்த்து சொல்லுவான், நீ செத்துருவடா, நீ 4 மாசம் உனக்கு டைம். அப்ப நீ வீட்டுல வந்து நான் செத்துருவேன் சொல்லிட்டு இருப்பியா? இல்லன்னு எப்படி சொல்லுவா? இல்ல, கர்த்தர் என்னை வாழ வைக்கிறவர், என்னை பிழைக்க வைக்கிறவர், அவர் ரத்தத்தினாலே நான் வந்து சுகமாகிறேன், அவர் ரத்தத்தினால எனக்கு மீட்பு, அவர் ரத்தத்தினால எனக்கு விடுதலை, அவர் ரத்தத்தினால எனக்கு ஜீவன், அவர் ரத்தத்தினால எனக்கு எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். நான் சாவதில்லை, நான் பிழைத்திருந்து கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை விவரிப்பேன். இதுதான் விசுவாசம். குழந்தை இல்ல, இத்தனை வருஷமா போராடிட்டு குழந்தை இல்ல இல்ல இல்லன்னு பண்ற ஜெபத்தை விட, ஆண்டவர் எனக்கு நல்ல குழந்தையை கொடுப்பதற்காக நன்றி, என் இயேசு எனக்கு நல்ல குழந்தையை கொடுக்க போகிறார், அந்த சொல்லி பார்க்கிற தப்பு இல்ல, வார்த்தையின்படி கர்த்தர் அதை அறுக்க செய்வார். ஆவியில விசுவாசிக்கணும், ஆவியில விசுவாசிக்கணும், மாம்சத்தின்படி இல்ல, கிரியல்லாத விசுவாசத்தை நான் சொல்ல. ஆவியில கர்த்தர் மேல வைராக்கியமா இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த வீடியோ மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். விசுவாசம், விசுவாசத்தை கெடுத்து போடுகிற செய்தியை கேட்காத, உன் விசுவாசத்தை குறைத்து போடுகிற செய்தியை கேட்காத, உன் விசுவாசத்தை அடித்து போடுகிற செய்தியை கேட்காத, உன் விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடிய தேவ செய்தியை கேளு, உன் விசுவாசத்தை உனக்குள்ளாக அனல் முட்டி எழுப்பக்கூடிய தேவ செய்தியை கேளு. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களை பார்த்து உங்க விசுவாசத்தை வழி விலகி போயிடாதீங்க. ஆமென். இது கேட்கற நல்லா இருக்கும், தட்டிட்டு போலாம், கையை தட்டிட்டு போலாம். ஆவியில வாழ முடியாது உலகத்துல, சாதாரண மாம்சமான உலகத்துல வாழ்றதுக்கு நமக்கு விசுவாசம் என்கிற ஒரு ஆயுதம் தானே இருக்கு. ஆமென். விசுவாசம் என்னும் கேடகம் எப்படி பிடிக்க முடியும்? ஆமென். இதை எப்படி சொல்லுவாங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சுன்னா நீ போய் கேடகத்தை பிடிச்சு நிப்பியா? பெரிய கேடகத்தை செஞ்சுட்டு போய் நிப்பீங்களா? இல்ல, விசுவாசம், எனக்கு சுத்தி ஒரு கேடகம் இருக்கு, என் இயேசு எனக்கு கேடகமா இருக்கு, அந்த விசுவாசம். எபிரேயர் 11 அதிகாரத்துல சொன்ன போட்டா எவ்வளவு வசனங்களை பேச முடியும் என்னால.
விசுவாசத்தினாலே அவர்கள் நீதியை நடப்பித்தார்கள், விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் எரிகோ கோட்டையை ஏழு தரம் சுற்றி விரும்ந்து வேப்பனினார்கள், அவர்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். எத்தனை நீதி, அதாவது வசனம் சொல்லுகிற விசுவாசத்தினாலே அக்கினின் உக்கரத்தை அவித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு இருந்திருக்கப்பட்டார்கள். வேதத்தை படிங்க, வேதத்தை படிங்க. ஒருத்தன் வசனத்தை சொல்லிட்டு அதுல ஒரு விளக்கத்தை சொல்ற மாதிரினா உடனே இதுதான் சொல்லிட்டு ஆமா ஆமா போட்டு போவாதீங்க. தேவ பிள்ளைகள், உன் கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஏண்டா இவ்வளவு இவர் எதுக்கு இப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க. ஆவியில் அவ்வளவு ஒரு அவ்வளவு வைராக்கியத்தோடு அவ்வளவு வேதனையோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, என்னை வாழ வைத்த வார்த்தை, என்னை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஊழியத்தின் பாதையில ஒன்றுமே தெரியாம விசுவாசங்கிறது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த, விசுவாசத்தை வச்சு வச்சு வச்சுதான் ஊழியத்துல கொஞ்சம் கொஞ்சமா வளர கர்த்தர் உதவி செய்த, ஊழியத்துல அற்புதங்களை செய்த. சும்மா வரல, சும்மா இப்படி சும்மா பேருக்கு கை வச்சு ஜபிச்சா அற்புதம் நடக்காது. விசுவாசங்கிற வரம் நமக்குள் கிரியேட் செய்யணும், விசுவாசத்தின் ஆவி உனக்குள் இருக்கணும், அப்பதான் செய்ய முடியும். ஏன்னா ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் விசுவாசத்தினால் வல்லமை நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இந்த பேசுறாங்களே, இவங்களை வச்சு ஒரு மீட்டிங்ல அற்புதத்தை செய்ய சொல்லுங்க, இயேசுக்கு செய்ததை செய்ய சொல்லுங்க, ஒரு அற்புத சாட்சி ஏத்த சொல்லட்டும், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செஞ்சாரு, ஒரு கேன்சர் கட்டி மறைஞ்சு ஒரு கண்ணு திறந்துன்னு சொல்ல சொல்லட்டும். இது வரைக்கும் ஊழியத்துல நடக்காது. எப்படி இந்த மாதிரி தேவன் இந்த மாதிரி ஆட்கள் வச்சு கர்த்தர் எப்படி செய்ய முடியும்? விசுவாசத்தின் கப்பலை சேதப்படுத்துகிறவர்கள். அதாவது தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்க விசுவாசம் அணை மூட்டு எழுப்பப்படட்டும். நீ நம்பு, நம்பு, பெற்றுக் கொள்கிறவரை நம்பு. ஒருவேளை பெற்றுக் கொள்ளாத பெற்றுக்கொள், நீ நம்பி நம்பி விளம்பி அது கிடைக்காம போனாலும் பரவாயில்லை. வசனம் சொல்லுகிறபடி விசுவாசத்தை காத்துக்கொண்டே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை விசுவாசத்தை கத்து, அதுக்குரிய பலன் உனக்கு கத்த தருவார். இந்த இன்மைக்காக மாத்திரமா நம்ம இருக்கிறோம். இந்த உலகம் எவ்வளவு காலம் முடிய போதுன்னு தெரியாது. ஒரு மனுஷன் எப்ப சாக போறான்னு தெரியாது. எப்ப ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நாட்கள் என்று தெரியாது. காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு மறித்தா கூட அவருடைய சமூகத்தில் நான் போய் பிழைத்திருப்பேன். அந்த விசுவாசம். ஆமென். அப்ப அவங்க பாத்தீங்கன்னா ஆண்டு சொல்றாரு, பிள்ளை நித்திரையா இருக்கிறாங்களே அவரை பார்த்து நகைக்கிறாங்களாம். அப்ப ஆண்டு அழகா இயேசு அழகா கையை பிடிச்சு சிறு பண்ண எழுந்துரு. விசுவாச அறிக்கை, செத்து போன பிள்ளை அவர் சொல்றாரு நித்தியா இருக்கிறாள். இது இதான் அறிக்கை. என் தேவன் அவருக்கு தெரியும், இந்த மரணம் என் பிள்ளைக்கு டெம்பரரி தான், என் பிள்ளை வாழப்போகிறது, இது பெரிய சாட்சியா இருக்க போறது இயேசுக்கு தெரியும். அதான் மறித்த லாசரு எழுப்ப போகும்போது கூட போய் ஜோமுனுவாரு. ஜோமுனும் போது என்ன ஜெபிப்பானா, பிதாவே நீ எனக்கு செவி கொடுத்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறேன், நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். என்ன விசுவாசம் பாருங்க, என் தேவன் எனக்கு செவி கொடுப்பார், அதுதான் விசுவாசம். 2 Corinthians 5:6 சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த வீடியோ மூலமாய் கர்த்தரோடு பேசியிருப்பார். இன்னும் அநேக வீடியோவுக்கு நான் பதில் சொல்றேன். உங்களுடைய க்வெஸ்சன்ஸ், உங்களுடைய உங்களுடைய காரியங்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நம்முடைய வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நாட்களில் தெளிவான சத்தியத்தில் ஆண்டவங்களை நடத்திட்டும். அக்கினி அபிஷேகத்தை குறித்ததான ஒரு தவறான விளக்கத்திற்கு நான் பதில் கொடுத்திருக்கிறேன். எனக்கு வந்து எந்த ஊழியக்காரனுக்கும் பதில் கொடுக்குற எனக்கு பிடிக்காது, நான் அதை செய்யறது இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. ஏன்னா எத்தனையோ பேர் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருந்து கிளியராக ஆண்டவங்க மூலமாக பேசினாருன்னு சொன்னார்கள். அதனால தான் ஒவ்வொரு விஷயங்களாக குறித்து நான் ஆவியானவர் எனக்கு ஏவுகிறபடி நான் பேசி கொண்டிருக்கிறேன். மனம் திரும்பினால் கர்த்தர்களை மன்னிப்பாராக. ஏன்னா இப்படிப்பட்ட வசனங்களை திரித்து ஜனங்களை பின்மாற்றம் பண்ணுகிற இந்த மாதிரி காரியங்களுக்கு தேவ பிள்ளைகள் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். விசுவாசம் இல்லைனா கிறிஸ்தவம் இல்லை. இயேசு வரப்போகிறார் என்கிற ஒரு விசுவாசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் விசுவாசம். இயேசு வரப்போகிறாரு அப்போ அதையும் தவறாய் சொல்லுவார்களா? இல்லை, அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தேவ பிள்ளைகள் ஞானமா இருங்க. இயேசு வரப்போகிற இயேசுவை நம்ம பார்த்துருக்குறோமா? இல்லை. வசனம் அழகா சொல்லுது, 1 Peter 1:8 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கழி கூர்ந்துன்னு இருக்கு வசனம். அதாவது தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து, இதுதான் யாரு கர்த்தர் இயேசுவை பார்த்தோம் சொல்லுங்க. அவர் அப்ப அவரை குறித்து நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு எனக்காக இந்த உலகத்துல வந்தார், எனக்கு பாவங்களுக்காக மரித்தார், எனக்காக மரித்து உயிரோடு எழுந்து மறுபடியும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார், பரலோகத்தில் எனக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், எனக்காக நான் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். யாரும் அதை பார்க்கல.
அவர் வரும்போது அதுக்காரிய காரியங்கள் வெளிப்படும். நம்முடைய விசுவாசம் பொய்யாகுமா? ஆகாது. நிச்சயமா இயேசு வரப்போகிறார். இந்த கடைசி காலத்தில் அவர் ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தராய் மகிமையானவராய் வரப்போகிறார். அவரோடு கூட சேர்ந்து நம்மும் ஆளுகை செய்ய போகிறோம். அதுதான் கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்கள். நம்ம அதற்கு தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதற்கு முன்னதாக இப்படிப்பட்ட விசுவாசத்தை குலைக்கிற விசுவாசத்தை கெடுக்கிற இப்படிப்பட்ட குளிநெறிகள் கூட்டம் ஓநாய் கூட்டங்கள் நீங்க தப்பித்துக் கொள்ளுங்கள். வசனம் இல்லைன்னா உங்களால வாழ முடியாது. வேத வசனம் படிங்க, உட்கொள்ளுங்க, சாப்பிடுங்க, வசனத்தை படிங்க. அவர் உங்களோடு பேசுவார். ஆவியின் பலத்தோடு பாருங்க. வசனத்தை வம்சத்தின்படி வாசிக்காங்க, ஆவியில வாசிங்க. பரிசுத்தாவில் நிறைந்த வசனத்தை படிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் அதுவரைக்கும் உங்கள் விசுவாசத்தை காத்து வழி நடத்துவாராக. அமேன், அமேன். காட் பிளஸ் யூ.